உச்சி வேளை பகுதி செய்திகளுக்காக ஆர்டி முதலில் செய்திகள் பதினான்காயிரம் கோடி ரூபாயில் புதிய திட்டங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார் நாற்பத்தி ஐந்து லட்சம் போலி வாக்காளர்களை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக புகார் மனு தனியார் மருத்துவமனை செவிலியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நான்கு வார காலத்துக்குள் குழு அமைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு கேரள முதல்வர் உம்மன் சாண்டி பதவி விலக கோரி போராட்டம் இளைஞர் அமைப்பினர் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை வீச்சு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பின் தொடர்ச்சியாக சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார் மேலும் திருச்சிராப்பள்ளி முண்டுப்பட்டி கிராமத்தில் ஆயிரத்து அறுநூற்று கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்ட அடுக்கு காகித அட்டை தொழிற்சாலை மற்றும் கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் உள்ள சிமெண்ட் ஆலையின் உற்பத்தி திறனை அறுநூறு மெட்ரிக் டன்னிலிருந்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தும் விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்களை காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார் தமிழக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானியிடம் திமுக சார்பில் இன்று மனு அளிக்கப்பட்டது சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அலுவலகத்தில் தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானியை சந்தித்த திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு செயலர் கிரிராஜன் ஆகியோர் போலி வாக்காளர் தொடர்பான புகார் மனுவை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டி கே எஸ் இளங்கோவன் திமுக தலைவர் கருணாநிதி இதுகுறித்து ஏற்கனவே குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் தெரிவித்தார் இருந்தது ஐந்து ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் வாக்காளர்களாக உயர்ந்திருப்பது எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்பி உள்ளது நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்படாமல் பல்வேறு குளறுபடிகளை ஆளுங்கட்சியினர் செய்திருக்கிறார்கள் என்பதை புகாராக வழங்கியிருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை தலைவரை கேட்டு முடிவெடுப்போம் தனியார் மருத்துவமனை செவிலியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்க நான்கு வார காலத்துக்குள் குழு அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற போது தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் இதர சலுகைகள் அளிப்பது தொடர்பாக நான்கு வார காலத்துக்குள் குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த குழுவின் பரிந்துரைகளை ஆறு மாத காலத்துக்குள் சட்டமாக இயற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கேரள முதல்வர் உம்மன் சாண்டி பதவி விலகக் கோரி இடதுசாரி இளைஞர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது

போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களை கலைந்து செல்லக்கூறி காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் பதிலுக்கு மாணவர் அமைப்பினர் கற்களை வீசி காவல்துறையினரை தாக்கினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது இதனிடையே ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை உமன்சாண்டி அணுக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் நடிகை ஹேம மாலினிக்கு மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அனில் கல்காலி என்ற தகவல் உரிமை ஆர்வலர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அனில் கல்காலி செய்தியாளர்களுடன் பேசுகையில் மும்பையின் புறநகரான ஓஷிவாரா என்ற புறநகர் பகுதியில் நடனப்பள்ளி அமைத்துக் கொள்வதற்காக நடிகை ஹேம மாலினிக்கு இரண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவிலான இடத்தை மும்பை புறநகர் மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சந்தை மதிப்பில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலம் வெறும் எழுபதாயிரம் ரூபாய்க்கு की एक पार्टी की सरकार, में जो महानगर पालिका के, के लैंड आरोप जो अलग अलग संस्थाओं ने जो जमीन ली है और उसका मिस यूज किया है उस पर कार्रवाई कर रही है और दूसरी ओर वही वो सरकार हेमा मालिनी पर मेहरबानी करने का काम कर रही है सबसे बड़ी बात है की रेडी रेक புதுதில்லியில் ஊதியம் வழங்க கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள துப்புரவு பணியாளர்கள் மூன்றாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுதில்லி மாநகராட்சி பணியாளர்களுக்கு மூன்று மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது ஆம் ஆத்மி அரசு உரிய நேரத்தில் அதற்கான நிதியை ஒதுக்காததால் ஊதியம் வழங்க இயலவில்லை என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தில்லி மாநில அரசு இதனை மறுத்துள்ள நிலையில் மூன்றாவது நாளாக இன்றும் துப்புரவு பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தில்லி போக்குவரத்து துறை அமைச்சர் கோபால் ராயின் வீட்டை முற்றுகையிட்டு அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனிடையே ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தில்லி நகரில் குப்பைகள் தேங்கி கிடப்பதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு விசாரணை வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நடைபெற இருந்தது இந்நிலையில் ஜெயலலிதா தரப்பும் கர்நாடக அரசும் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க கோரிக்கை விடுத்திருந்தன நீதிபதி பினாகி சந்திரகோஸ் நீதிபதி அமித்மா கொண்ட அமர்வு இந்த கோரிக்கையை ஏற்று பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் பள்ளி விடுதி நிர்வாக சீர்கேடு குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்க பழங்குடியின மாணவிகள் எழுபதற்கும் அதிகமானோர் சுமார் முப்பது கிலோமீட்டர் நடைபயணமாக சென்றனர் ஒடிசா மாநிலம் பரிபாடா மாவட்டம் சூலியபாடாவில் அரசு பள்ளி பழங்குடியின மாணவியர் விடுதி உள்ளது இதன் கண்காணிப்பாளர் மாணவிகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த மாணவிகள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்க நினைத்தனர் இதனையடுத்து மாணவிகள் அனைவரும் நடைப்பயணமாக பரிபாடா சென்றனர் மாலையில் தொடங்கிய அவர்களது பயணம் நள்ளிரவு இரண்டு மணியளவில் முடிவடைந்தது ஆட்சியர் ராஜேஷ் பிரபாகர் பட்டியலை சந்தித்து தங்கள் குறைகளை கூறினர் இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த ஆட்சியர் மாணவிகளை பாதுகாப்புடன் விடுதிக்கு அனுப்பி வைத்தார் மும்பையில் உள்ள ஜூஹு கடற்கரையில் ஐம்பது அடி நீளம் உள்ள திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது நேற்று நள்ளிரவு கரை ஒதுங்கிய திமிங்கலம் இறந்து சில நாட்களாக இருக்கலாம் என வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர் கிலோ எடை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ள இறந்த திமிங்கலத்தின் மேற்புறத்தில் காயம் எதுவும் இல்லை என்றும் திமிங்கலத்தை புதைப்பது சவாலான பணி என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இறந்த திமிங்கலத்தின் உடல் பாகங்களை பாதுகாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் திமிங்கலத்தின் உடல் பாகங்கள் காற்று நிரம்பி உள்ளதால் வெடிக்கும் தன்மை கொண்டது என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர் திமிங்கலத்தின் இறப்புக்கு சுற்றுச்சூழல் மாசு காரணமா என்ற கோணத்தில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்கள் பிப்ரவரி முதல் தேதியிலிருந்து வழங்கப்படும் என டாக்டர் பார்வேந்தர் அறிவிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு

சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வேட்பாளர் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் பொதுத் தொகுதி வேட்பாளர் விருப்ப கட்டணமாக ஆயிரம் ரூபாயும் மகளிர் தனித்தொகுதி மற்றும் புதுச்சேரி தொகுதிகளுக்கான விருப்ப மனு கட்டணம் ஐநூறு ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரும் ஒன்றாம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என்றும் நிறைவு செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் கட்சியின் தலைமையகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பார்வேந்தர் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிக்கையில் டாக்டர் பார்வேந்தர் தெரிவித்துள்ளார் தியாகிகள் நாளான இன்று சென்னையில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தந்தை காந்தியடிகளின் நினைவு நாள் தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதனையொட்டி இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை படிக்க அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர் இதனைத் தொடர்ந்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரண்டு நிமிட நேரம் அமைதி காக்கப்பட்டது இந்தியக் குடிமகன் தேமுதேக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தது நட்பு முறையிலான சந்திப்புதானே தவிர அரசியல் ரீதான் சந்திப்பு அல்ல என்று பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் கோயம்புத்தூர் வருகையை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிட கோவை சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார் அப்பொழுது ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் தேர்வு முதல் பட்டியலில் சென்னை கோவை நகரங்கள் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அடுத்த மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதன் மூலம் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எல்லா உறவுகளுமே அரசியல் உறவுகள் அரசியல் சந்திப்புகள் கூட்டணி சந்திப்புகள் தானே அப்படின்னு நினைக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி தலைவர்களுக்குள்ள நட்புறவு இருக்கலாம் அதே போல தான் நான் எனது சந்திப்பு கூட்டணி பற்றி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்பது உண்மை ஆனால் அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது இன்னும் பல சுற்றுகள் இருக்கிறது ஒன்பது இலங்கையில் நடைபெற்ற இறுதி போரின்போது அரசியல் கட்சிகள் செய்த இன துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழர்களுக்காக தீக்குளித்து உயிர்நீத்த முத்துகுமாரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கொளத்தூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ இரண்டாயிரத்து ஒன்பது இன படுகொலைக்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஈழத்தமிழர் படுகொலைக்கு தலைமை தாங்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் அந்த அரசாங்கத்தில் அமைச்சரவையிலே பங்கேற்ற கட்சிகளும் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு கட்சிகளும் அமைச்சரவையிலே பங்கேற்றிருந்தன இந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது மேலும் இதைத் தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழீழம் அமைவதே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றும் தனி ஈழத்துக்காக மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து பாடுபடும் என்றும் குறிப்பிட்டார் தமிழீழத்தை அடைந்தே தீர்வோம் அதுதான் ஈழ மக்களுக்கு நிலையான ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்கிற அந்த கருத்தை அடை காப்பதில் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதில் அதை நிறைவேற்ற உறுதியேற்று விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய விடுதலை புலிகள் ஆதரவு மற்றும் தமிழீழ விடுதலை ஆதரவு இயக்கங்கள் உறுதியேற்கிறோம் நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை கூட்டணி உடன்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கொள்ளும் என்று கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் கட்சி அலுவலகம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினருடன் நடைபெற்ற மோதலில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் காயமடைந்தார் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை ஜி கே வாசன் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைத்தே போட்டியிடும் மனநிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பது தகுந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் வாசன் தெரிவித்தார் எந்த கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை தேர்தல் நெருங்கும்போது என்னுடைய சுற்றுப்பயணம் முடியும் தருவாயிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கூட்டணி நிலையை நான் அறிவிப்பேன் மூன்று மாணவிகள் இறந்து கிடந்த சித்த மருத்துவ கல்லூரிக்கு திமுக ஆட்சியில்தான் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பாலு அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது என்று கூறினார் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநில அரசே அனுமதி வழங்க முடியும் என்பதால் கடந்த திமுக ஆட்சி அனுமதி வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் மீது குற்றம் சுமத்துவோர் இது வழக்கு தொடரப்படும் பாலு குறிப்பிட்டார் போதிய வசதி இல்லை இங்கே இந்த கல்லூரி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று வழங்கப்பட்ட அறிக்கை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட பிறகு அதை ஏற்று அந்த கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வைத்தது தேனி அருகே பேனர் வைப்பது தொடர்பாக இரு இடையே மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் தேனியை அடுத்த பொம்மைய கவுண்டன் பட்டியல் காதனி விழா தொடர்பாக ஒரு பிரிவினர் பேனர் வைத்துள்ளனர் அதனை தங்கள் வசிக்கும் பகுதியில் செல்லும் பாதையில் வைக்க மற்றொரு பிரிவினர் தடுப்பு மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இரு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது மோதலாக விடைத்தது தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் கலவரம் பரவாமல் தடுத்தனர் தற்பொழுது பொம்மை அக்கவுண்டன் பட்டியல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தமிழக அரசு ஒப்பந்த செவிலியர்கள் சென்னை தேனாமேட்டையில் காலவரமற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று கட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட தமிழக அரசு ஒப்பந்த செவிலியர்கள் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினர் சுகாதாரத்துறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான செவிலியர்கள் பணி நிரந்தரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆறு நிரந்தர செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கால வரமற்ற உண்ணாவிரதத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான செவிலியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் நாங்கள் தொடர்ந்து நாலு கட்டமாக போராட்டம் நடத்தினோம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு நாங்கள் ரெகுலர் படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை எடுக்கலை என்னோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு பேரும் பணிநிலத்தை படுத்துற வரைக்கும் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இலங்கை பறிமுதல் செய்துள்ள படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்கால் துறைமுகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள் ஆட்சியர் உறுதிமொழியை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் படகுகளை மீட்க வலியுறுத்தி காரைக்கால் நாகை தஞ்சை உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இன்று அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சென்று காரைக்கால் கப்பல் துறைமுகத்தை முற்றுகையிட்டனர் தகவலறிந்து வந்த நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தாற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக மீனவர்கள் தரவேத்தனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பாசனத்திற்காக இன்று நீர் திறந்துவிடப்பட்டது திருமூர்த்தி அணையிலிருந்து முதலாம் மண்டல பாசனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார் அதன்படி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி அணை மதகுகளை இயக்கி நீர் திறந்துவிட்டார் மொத்தம் நூற்று முப்பத்தி நாட்களுக்கு தகுந்த இடைவெளியில் வினாடிக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி கனஅடி வீதம் உடுமலை கால்வாய் உயர்மட்ட கால்வாய் மற்றும் பரம்பிக்குளம் பிரதான கால்வாய் வழியாக நீர் திறந்துவிடப்படுகின்றது இதன் மூலம் திருப்பூர் மாவட்ட உடுமலை மடத்துக்குளம் தாராபுரம் பல்லடம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பொள்ளாச்சி வட்டங்களில் உள்ள தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தோரு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன திருமூர்த்தி அணை நீர்த்திறப்பிற்கு இரு மாவட்ட பாசன விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பாசனப் பகுதிகளுக்கு சுமார் ஒரு லட்சம் ஏக்கருக்கு இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் வந்து போதுமான அளவிற்கு விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே விவசாயிகளின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரியில் மகாகவி பாரதியாரால் பாடப்பட்ட குரு சித்தானந்த சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன அந்த அடிப்படையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கருவக்குப்பத்தில் குரு சித்தானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குரு பூஜை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோவில் திருப்பணிகள் முடிவு பெற்று மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது யாகசாலை பூஜைக்கு பின்னர் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்களில் மேல் ஊற்றப்பட்டது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஈரோடு கோட்டை அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவிலில் இன்று நடைபெற்ற குண்டம் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் ஈரோட்டில் உள்ள பழமை வாய்ந்த கோட்டை அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் பொங்கல் விழா கடந்த தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் இன்று காலை நடைபெற்றது இதனை ஒட்டி காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் காவிரி சென்று புனித நீராடி விட்டு ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் தலைமை பூசாரி முதலில் குண்டமிறங்கி தொடக்கி வைக்க தொடர்ந்து திரளான பக்தர்கள் குண்டமிறங்கி நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் பத்ரகாளியம்மன் கோவிலில் குண்டமிறங்கினால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த கடவுளில் இது கேட்டது கிடைக்கிது குழந்தை வரம் இல்லாத வர்றாங்க தொழில் வளர்ச்சி தொழில் மேம்பாடு மற்றபடி படிப்பு அனைத்துமே வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போகிறாங்க நிறைவேறுறதுனால பொதுமக்கள் வந்து அதிகளவில் கூடுறாங்க எல்லாமே குழந்தை வேண்டுதல் உடல் நலம் இல்லாதவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாத்துக்குமே தாய் சிறந்த முறையில் பராசக்தி நிறைவேற்றி கொடுக்கிறாள் அதனால் கூட்டம் குறைவதில்லை அதிகமாக மென்மேலும் கூட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பனிரண்டு சிவ மற்றும் வைணவ தலங்களில் இன்று குடமுழுக்கு மற்றும் மகா நடைபெற்றது கும்பகோணத்தில் மகாமக பெருவிழா வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது மகாமகத்தை ஒட்டி கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அறுபத்தி ஒன்பது திருக்கோவில்களில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்த தமிழக அரசு சிறப்பு நிதியினை ஒதுக்கீடு செய்தது அதன்படி திருப்பணிகள் நிறைவடைந்து இதுவரை நாற்பத்தி ஏழு கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ள நிலை இன்று பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோவில் திருக்கருக்காவூர் ஸ்ரீ முல்லைவனநாதர் கோவில் உள்ளிட்ட பனிரண்டு கோவில்களுக்கு இன்று குடமுழுக்கு நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து சுவாமிகளின் அருள் பெற்று சென்றனர் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி போட்டி தொடரையும் கைப்பற்றி சாதனை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு அதிபர் தேர்தலை உடனடியாக நடத்த கோரி முன்னாள் அதிபர் மிச்சல் மாற்றலி மற்றும் அவரை எதிர்த்து போட்டியிடும் ஜோவெனல் மாய்ஸ் ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கரிபியன் கடல் நாடான ஹைதியில் அதிபராக இருந்த மாற்றலி மீது எதிர்க்கட்சிகள் முறைகேடு புகார் தெரிவித்ததை தொடர்ந்து அவர் பதவி விலகினார் இதனையடுத்து அங்கு புதிதாக அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஆனால் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இதுவரை மூன்று முறை தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதனால் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் இரு தலைவர்களும் உடனடியாக தேர்தல் நடத்த வலியுறுத்தி தங்கள் ஆதரவாளர்களுடன் போர்ட் ஆஃப் பிரின்ஸ் நகரில் பேரணி நடத்தி வருகின்றனர் இருதரப்பினரும் மோதி கொள்ளும் அபாயம் உள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்தியா தொடரை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் கிரிக்கெட் அணிகள் மோதும் இரண்டாவது போட்டி இன்று நடைபெற்றது இந்திய அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது மழையால் தாமதமாக தொடங்கிய ஆட்டம் ஓவர்களாக நிர்ணயிக்கப்பட்டது இதனையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா பதினெட்டு ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது பின்னர் இந்திய அணி ஆடியபொழுது எட்டாவது ஓவரில் மழை குறுக்கிட்டது இதனைத் தொடர்ந்து டக்வர்த் லூயிஸ் விதி அடிப்படையில் போட்டி நடத்தப்பட்டது ஓவரில் ரன்கள் என்ற வெற்றி இலக்கு இந்தியாவுக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்திய மகளிர் அணி ஒன்பது இழப்பின்றி ரன்கள் போட்டிகள் கொண்ட இந்த போட்டித் தொடரில் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்த இந்தியா போட்டித் தொடரையும் கைப்பற்றியது சிறப்பாக பந்து வீசிய கோஸ்வாமிக்கு சிறந்த ஆட்டக்காரருக்கான விருதை வழங்கப்பட்டது மூன்றாவது போட்டி வரும் ஒன்றாம் தேதி சிட்னியில் நடைபெற உள்ளது here at the MCG and you can see the excitement they know how much this means to women's cricket ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சானியா ஹிங்கி சிணை சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் பிரிவின் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது இதில் இந்தியாவின் சானியா மிர்சா சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிசினை செக் குடியரசின் ஆண்ட்ரியா லூசி இணையை எதிர்கொண்டது தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சானியா ஹிங்கிசினை ஆண்ட்ரியா லூசி இணையை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது இதன் மூலம் சானியா ஹிங்கி சிணை சாம்பியன் பட்ட தட்டிச் சென்றது ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் சானியா மிர்சா பட்டம் வெல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்கிறது ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஒன்று நான்கு என்ற கணக்கில் போட்டித் தொடரை இழந்தது மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இரண்டாவது டி டுவெண்டி போட்டி மெல்பர்ன் நகரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினான்காயிரம் கோடி ரூபாயில் புதிய திட்டங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார் நாற்பத்தி ஐந்து லட்சம் போலி வாக்காளர்களை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக புகார் மனு தனியார் மருத்துவமனை செவிலியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நான்கு வார காலத்துக்குள் குழு அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு கேரள முதல்வர் உம்மன் சாண்டி பதவி விலக கோரி போராட்டம் இளைஞர் அமைப்பினர் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை வீச்சு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஆறு மணிக்கு வேந்தரின் அதிமாலை குரன் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்